ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம ஒரு கிரியேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி ஒரு ஸ்மால் பெயிண்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒயிட் கலர் அப்புறம் டார்க் ப்ளூ கலர் தேவைப்படும். இந்த மாதிரி நீட்டாக கார்போர்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நீட்டாக இல்லை, கொஞ்சம் மீடியமாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி இதை வச்சு ஒரு பெயிண்டிங் பார்க்கலாம். கீழே நான் பசில் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன்ல, அதுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து பெயிண்டிங் அதாவது பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்க போகிறோம். இந்த பெயிண்டிங் எப்படி இருக்கும்னு லாஸ்ட்டாக பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு நைட் டைம் ஒரு பெயிண்டிங் தான், இது நல்லாயிருக்கும் பார்க்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். இப்போ ஃபுல்லாக பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். என்கிட்ட பிளாக் கலர் பெயிண்ட் இல்லை அப்படின்றதுனால போஸ்ட் கலர் ப்ளஸ் அக்ரலிக் கலர் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன வேலைன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் காட்டன் எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமான காட்டன் வேணாம், கொஞ்சோண்டு கைக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த எடுத்துட்டு நம்ம லைட் ப்ளூ கலர் என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால அதனால தான் நான் வந்து டார்க் ப்ளூ அப்புறம் வந்து ஒயிட் கலரை எடுத்து வச்சுருக்கேன். அதில் எடுத்து மிக்ஸ் பண்ணி லைட் ப்ளூ கலர் நான் வந்து உருவாக்கி வச்சுட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு காட்டன் எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ப்ரஷில் இருக்கிறத அந்த காட்டனில் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேனோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், அதாவது கண்டிப்பாக பண்ணணும், அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும். நான் பெயிண்ட் ப்ரஷ் வச்சே பண்ணிடுவேன்னு நினச்சிங்கன்னா அப்போ நல்லா இருக்காது இந்த பெயிண்டிங். அப்போது பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த பெயிண்டிங் வேறு, இந்த பெயிண்டிங் வந்து அப்படியே மேகம் அப்படியே ஒரு மழை வரும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதனால் இந்த காட்டன் வச்சு தான் ட்ரை பண்ணணும், பெயிண்ட் ப்ரஷ் வச்சு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ தேவைப்படும். டார்க் ப்ளூ கொஞ்சம் தான் தேவைப்படும், நான் அதிகமாக ப்ளேட்டில் போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம லைட் ப்ளூ பண்ணோம்ல, அது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வேறு கலர், அதாவது இப்போ பண்ணோம்ல அதோட கொஞ்சம் லைட்டாக டார்க்காக இருக்கிற மாதிரி அந்த கலரை நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டேன்னா இப்படி தான் இருக்கும் பார்க்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டார்க்கு, நடுவில் லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் கீழே நல்லா டார்க், அந்த மாதிரி. இப்போ நான் ஒன்று வரைகிறேன். இது என்னென்னா கோக்னட் ட்ரீ தான் நான் வரைகிறேன். அது லாஸ்ட்டாக பார்க்குறதுக்கு கோக்னட் ட்ரீ மாதிரி இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகே ஓகே, இப்போ வந்து என்னென்னு பண்ணலாமா? இப்போ நான் வரைஞ்சிருக்கேன்ல, அதே மாதிரி இப்போ ஒரு தின் ப்ரஷ் எடுத்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கோக்னட் ட்ரீ மாதிரி வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் எப்படி வரைஞ்சிருக்கணும் அதே மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஃபுல் அவுட்லைனுமே கொடுத்துக்கிறேன். நான் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் இந்த அவுட்லைனுமே கொடுக்குறேன், ஏன்னா என்கிட்ட பிளாக் கலர் பெயிண்ட் இல்லை அப்படின்றதுனால. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது கொஞ்சம் குட்டியாக பண்ணியிருக்கேன், கீழே இருக்கிறது கொஞ்சம் பெருசாக நம்மளுக்கு வேணும். அதே மாதிரி அதோட அந்த இப்போ நான் வரைகிறேன், அது லைட்டாக குண்டாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே பிளாக் கலர் பெயிண்ட் அடித்தோம்ல, அதுலேயுமே வர மாதிரி ஒன்று இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். அதுதான் அதனால தான் அது பெருசுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு அதை நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. நான் என்ன பண்ணு கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ நல்லா இந்த மாதிரி விரித்து விட்டுட்டேன். விரிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாக் கலர் பெயிண்ட் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ணுறேனோ வீடியோவில் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து டிப் பண்ணி டக்கு டக்குன்னு அப்படியே எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அந்த மாதிரி இந்த மாதிரி தான் எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், அதில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இன்னும் வீடியோ முடியல, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்ல ஃபஸ்ட்டு பிளாக், அதுலேயுமே கொஞ்சம் பிளாக் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எண்டில் கொஞ்சம் பிளாக் கலர் பெயிண்ட்டை நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தன் பண்ணிட்டே வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் கலர் பெயிண்ட் நம்மளுக்கு தேவைப்படும். தேவைப்பட்டுட்டு அந்த ரைட் சைட் கார்னரில் நிலா மாதிரி பாதி நிலா இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். ரொம்ப டார்க்காக வேண்டாம், லைட்டாக, அதாவது ஒரு மழை வரும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் நான் பண்ணுறேன். பட் மழை அந்த வாட்டர் இருக்குல்ல அதெல்லாம் நான் பண்ணல. அதுக்கப்புறம் இப்போது அந்த ஸ்டார்ஸாக இருக்கிறதுக்காக நம்ம பண்ணுவோம்ல, அது எனக்கு தெரியல, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், அதனால் எப்படி பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். ஓகே, அவ்வளோதான், ரொம்ப டார்க்காக பண்ணாதீங்க, கொஞ்சம் போதும். ஓகேவா? அவ்வளோதான் நம்ம பெயிண்டிங் வந்து முடிஞ்சாச்சு. இதை நீங்கள் வேறு மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இந்த மூணே பெயிண்ட் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.